குரு புண்ணியர் என்று ஒருத்தர், அவருக்கு சாலிங்கிற நெல்லு விதைகள், அதை வச்சுன்னு பெருமாளை ஆராதிப்பார். என்ன வேணும்னு பெருமான் கேட்கிறார், எனக்கு ஒரு புத்திர பிராப்தி வேணும்னு இவர் பிரார்த்திக்கிறார். சரி, உனக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறப்பான், சாலி ஹோத்திரன்னு ஒரு பேர். ஏன்னா இவர் சாலி நெல்லுமணிகளை கொண்டு யாகம் பண்ணி பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணாரோ இல்லையோ, அதனால பிள்ளைக்கு சாலி ஹோத்திரன்னு பேர். இங்கேயே குடிசை கட்டி கொண்டு, இப்ப நம்ம திருவள்ளூர்னு பார்த்துட்டு இருக்கமே, இங்கேயே ஒரு குடில் அமைத்து கொண்டு நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருப்பார், சாலி நெல்லு விதைகளால் ஆராதனம் பண்ணிட்டு அதிதிகள் வருவாராங்கிறதுக்கு காத்துட்டு இருப்பார். ஒரு வருஷம் முழுக்க பட்னி இருப்பார். தை மாசம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் கைப்பிடியில நெல் எடுத்து, சாலி நெல் எடுத்து அதுல மாவு பண்ணி சமைத்து கால் பாகத்தை விருந்தாளிக்காக வச்சுட்டு முக்கால் பாகத்தை தன் குடும்பத்துக்கு தனக்கு வச்சுட்டு இருப்பார். ஓராண்டு முடிஞ்சது, தை அமாவாசை இன்னைக்கு அவர் சாப்பிட போகணும். அப்ப பார்த்து பெருமாள் ஒரு வேஷத்தை எடுத்துட்டார். விருத்த பிராமணரா வந்து, எனக்கு பசியா இருக்கு, நான் தான் அதிதி கொடுக்கிறீரான்னார். அவருக்கு வச்சிருந்த கால் பங்கு கொடுத்தார். போராது, எனக்கு இன்னும் வேணும்னார். முக்கால் பங்கையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். சாப்பிட்டு முடிச்சிட்டார், போயிட்டு வரேன்ட்டு வந்தவர் புறப்பட்டு போயிட்டார். இவர் சோறு அவ்வளவுதான் இன்னைக்கு, இனிமே ஒரு வருஷம் பட்னி இருந்தா அவர் சாப்பிடுவார். மறுபடியும் ஒரு வருஷம் பட்னி இருந்தார். அடுத்த தை அமாவாசை வந்தது, அதே விருத்த பிராமணர் வந்தார். எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னார், கால் பங்கு கொடுத்தார். போராதுன்னு முக்கால் பங்கையும் வாங்கி சாப்பிட்டார். நன்னா சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டது ரொம்ப மயக்கமா இருக்கு, எங்க படுத்துக்கலாம், நான் படுப்பதற்கு எது உள், எவ்வுள், நான் எந்த இடத்துல படுத்துக்கணும்னு கேட்டார். இதுவே உள், நீர் எங்க நிற்கிறீரோ அங்கேயே படுக்கலாம். சடார்னு பெருமாள் சேனிச்சிருந்தார். தன்னுடைய வலது கரத்தாலே இந்த சாலி ஹோத்திர மகர்ஷியனுடைய தலையில் தொட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டே சயனிச்சுட்டார். பக்கத்தில் இவர் விசிறி கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தார். இதே நிலையில தான் இன்னைக்கும் அவர் சேவை சாதிக்கிறார். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சாலி ஹோத்திரம்.